ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன க்ளோரியஸ் அப்படின்ற ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி படத்தை தான் பார்க்கப் போறோம் வெல்கம் பேக் டு தி தேசம் டாகிஸ் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க இன்னைக்கான படத்தை பார்க்கலாம் இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தர் ரொம்ப சோகமாகும் வாழ்க்கையை வெறுத்து போய் கார்ல குடிபோதையில் போதையில போய்கிட்டு இருக்கான் இவன் தூங்கி பல நாள் இருக்கும் போல எங்க போறோம் தெரியாம சோகமா ஒரு இடத்துல போய் நிக்கிறான் அந்த இடத்துல போய் பாக்குறான் அங்க ஒரே ஒரு லேடி மட்டும் தனியா உட்காந்துருக்கான் காசை போட்டா சாப்பிடுறதுக்கு ஒரு சாக்லேட் வரும் அந்த மிஷினுக்கு பக்கத்துல நின்று தாங்கிட்டு இருக்கிற ஒரு ரூபா காயின்னு எடுத்து போடுறோம் நினைச்ச மாதிரி அந்த மிஷின்ல இருந்து சாக்லேட் எதுவும் வரல இதனால கடுப்பானவன் கெட்ட கெட்ட வார்த்தையில இந்த மிஷினு திட்டுறான் இது பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்க அந்த வயசான லேடி மெதுவா பக்கத்துல வந்து உனக்கு எதுவும் மனசு சரியில்லை நினைக்கிறேன் அதனாலதான் எதையுமே ரொம்ப அப்செட்டா ஹேண்டில் பண்றேன் என்கிட்ட ஒரு டாலர் கூடு நான் இதை எடுத்துறேன் அப்படின்னு அந்த லேடி பொறுமையா அந்த மிஷின்குள்ள காயினை போட்டு அவனுக்கு அந்த சாக்லேட்டையும் எடுத்து தரா உனைய பார்த்தா தூங்கி பல வாரம் ஆன மாதிரி தெரியுது அதனால என்ன பண்ற உன் காருக்கு பின்னாடி இருக்கிற குப்பை எல்லாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் அசந்து தூங்கு உனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சின்னதா ஒரு அட்வைஸ பண்ணிட்டு அந்த லேடி அங்க இருந்து கிளம்பிடுறா இந்த ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம காருக்குள்ளேயே யாருக்கோ கால் பண்றான் கால் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் உனக்கு அனுப்புறான் நான் பண்ணது தப்புதான் அதுக்காக என்கிட்ட பேசாம இருக்காத தயவு செஞ்சு எனக்கு ஒரு போன் பண்ணு என்கிட்ட கொஞ்சம் பேசு இப்படி நீ என்னதான் பேசினாலும் பதிலுக்கு அங்க இருந்து ரிப்ளை வர மாட்டேது இதனால பயங்கரமா கத்தி கடுப்பாயி அங்கேயே உட்காந்து அழுகுறான் இப்படியே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போகுது அங்க அன்னைக்கு நேட்டு அங்கேயே ஸ்டே பண்றான் லவ் பிரேக்அப் ஆனாலதான் இந்த அளவுக்கு சோகமான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான் இவன் லவ் போன்ற பொண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் அங்கேயே வச்சு எரிக்கிறான் அது மட்டும் இல்லாம தன்ன தனியா ஒரு நைட்டு முழுக்க குடிக்கிறான் குடிச்சிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான் மறுநாள் காலையில கண்ணு முழிச்சு பாக்குறான் ரொம்ப குடிச்சனால இவன் கூடல வெளியே வர்ற அளவுக்கு பயங்கரமா வாந்தி வருது அங்க இருக்கிற பாத்ரூம் குள்ள ஓடுறான் வாமிட் பண்ணி வாமிட் பண்ணி டயர்டாயி அங்கேயே படுத்துடுறான் அவ திடீர்னு அந்த பாத்ரூம் குள்ள இருந்து யாரோ பேசுற மாதிரி இவனுக்கு சத்தம் கேக்குது நேற்று நைட்டு முழுக்க நீ ரொம்ப குடிச்சிட்ட போல அதனாலதான் இவ்வளவு வாந்தி எடுக்கற இப்ப நீ ஓகே தானே உடம்பு கொண்டு இல்லையே அப்படின்னு யாரோ இந்த ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க ஒருவேளை நம்மள மாதிரி பக்கத்து பாத்ரூம்ல உட்காந்துருக்க யாரோ நம்ம கிட்ட பேசுறாங்க போல அப்படின்னு இவனும் பேச்சு கொடுக்குறான் ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம் அதனாலதான் ரொம்ப குடிக்க வேண்டியதாயிடுச்சு குடி போதில் நேற்று நைட்டு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல அந்த அளவுக்கு குடிச்சிருக்கேன் சரி ஏதா இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ அந்த பாத்ரூம் விட்டு கிளம்ப போறப்ப உன்னால இங்க இருந்து எப்பவுமே போக முடியாது நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் உன் கூட கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அந்த குரல் சொல்லுது இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல மெதுவா அந்த பாத்ரூம் கதவை திறந்து பார்க்கறான் திறக்க மாட்டேங்குது லாக் ஆயிருக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியல எதுக்காக எங்கிட்ட இப்ப விளையாண்டுட்டு இருக்கீங்க இது உங்க வேலை தானே கதவை திறந்து விடுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ கண்ணா போய் நான் கத்துறேன் சரி உங்க பேரு தான் என்ன நீங்க யாரு எங்கதான் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி கேட்க அந்த குரல் என்ன சொல்லுதுவங்க கிட்ட நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவ ஹீரோவுக்கு ஒரே குழப்பமாவும் அதே நிறைய சிரிக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பக்கத்து பாத்ரூம் யாரோ பேசிட்டு இருக்கீங்க மரியாதையா வாங்க அப்படின்னு ஹீரோ கத்துறான் எல்லா பாத்ரூமும் செக் பண்ணி பாக்குறான் அங்க யாருமே இல்ல ஆனா குரல் மட்டும் கேக்குது இப்பதான் ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இது ஒரு அமானுஷியான விஷயம் இந்த பாத்ரூம் நடக்குது இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பாத்ரூம் விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறான் தயவு செஞ்சு நீ இந்த பாத்ரூம் வந்து விடு நான் உனக்கு என்னதான் பண்ணும் அப்படின்னு ஹீரோ கெஞ்சி கேக்குறான் உடனே அந்த குரல் என்ன சொல்லுது நான் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டேன்னா நீ இங்க இருந்து தாராளமா போலாம் ஆனா நீ வெளியே போக முடியும்ன்றத நான் உத்தரவாதம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் எனக்கா தோண்டா மட்டும்தான் உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்புவேன் ஒருவேளை நீ வெளிய போக முடியாம கூட இருக்கலாம் அது நீ எங்கிட்ட எப்படி பதில் சொல்றத பொறுத்து இருக்கு அப்படின்னு அந்த குரல் ரொம்ப மர்மமாவே பேசுது இப்ப ஹீரோ என்ன பண்றான் வெளியே போறதுக்கான சின்னதா ஒரு பாதையை பாக்குறான் மெதுவா அந்த வாய்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த கதவை திறக்கிறான் இந்த ஏசி வென்டிலேஷன் பைப் வழியா மெதுவா இறங்கி இறங்கி இன்னொரு ரூமுக்கு போய் பாக்குறான் அங்கேயும் தப்பிச்சு வந்தானோ அந்த டாய்லெட்டுக்கே மறுபடியும் உடனே அந்த குரல் மறுபடியும் நீ என்ன நினைச்சாலும் சரி உன்னால இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேட்டு பதில் சொன்னா இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படி இல்லேன்னு வச்சுக்க இப்படியே ஓ நேரத்தை ஏன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாத்ரூம் வெளியே ஒரு கார் சத்தம் கேக்குது என்ன ஹீரோ எட்டி பாக்குறான் அந்த பாத்ரூம் குப்பைகளை குப்பைகள் ஒருத்தன் வேன்ல வந்திருக்கான்

மறுபடியும் கதவை திறக்கலாம் அப்படின்னு புதுசா வந்தவன் கதவை திறக்க ட்ரை பண்றான் ஆனா லாக் ஆயிடுச்சு இப்பதானே அப்ப ஓபன் ஆச்சு எப்படி லாக் ஆச்சு அப்படின்னு வந்தவனும் பதட்டத்தோட அந்த கதவை திறக்கலாம் ட்ரை பண்றான் அவனாலையும் திறக்க முடியல அப்ப மறுபடியும் ஒரு குரல் கேட்குது அந்த குரல் புதுசா வந்தவனோட காதுக்கும் கேக்குது உனக்கும் இந்த பாத்ரூம்க்கும் இங்க நடக்கிற சம்பவத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நீயா வந்து இவனால மாட்டிக்கிட்ட இப்ப ஓ முடிவு தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த குரலோட உருவம் ஒரு பாத்ரூம்க்குள்ள இருந்து ஒரு கொடூர உருவமா வெளியே வருது அந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் ஹீரோ பாத்ரூம் குள்ள ஓடுறான் புதுசா வந்தவன அந்த உருவம் சின்ன பின்னா பிஞ்சு போடுது அந்த இடம் முழுக்க ஒரு ரத்தம் தெரிக்குது பயத்துல உறைஞ்சு போய் ஹீரோ அப்படியே பாத்ரூம் ஓரத்துல சரிஞ்சு கிடக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த வாய்ஸ் கிட்ட ஹீரோ மெதுவா பேசுறான் உனக்கு தயவு செஞ்சு என்ன வேணும்னு சொல்லு எதுக்காக என்னை பிடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு இப்ப ஹீரோ அந்த குரல் கிட்ட பேசுறான் அந்த குரல் மெதுவா வங்கிட்ட பேசுது எனக்கு நீ இப்ப ஒரு உருவம் இல்ல ஒரு மனித உருவம் எனக்கு தேவைப்படுது உடம்புல இருக்கிற ஒரு பாடி பார்ட்ட எனக்கு தானமா கொடுத்தனா அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் உனக்கு எந்த பாடி பார்ட் வேணும்னு கேக்குறான் அது உடனே கல்லீரல் கேக்குது அதை கேட்ட உடனே ஹீரோ மிரண்டு போயிடறான் என் லிவரை ஓங்கிட்ட குடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் நான் செத்தாலும் சரி என் லிவர் உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ அடம் பிடிக்கிறான் உடனே அந்த உருவம் சொல்லுது நான் உன் லிவர்ல இருந்து மொத்தமா கேட்கல அந்த லிவர்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும் தான் அதுக்கப்புறம் ஒரு சில மாசத்துல உன் லிவர் மறுபடியும் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே குழப்பம் சரி இப்ப நான் உனக்கு லிவரே தரதா இருந்தாலும் இப்ப உங்ககிட்ட என்ன டாக்டரா இருக்காங்க ஆபரேஷன் பண்ணி என் லிவர பாதி உனக்கு தர்றதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கவும் பாத்ரூம் இருந்து திடீர்னு ஒரு கண்ணாடி துண்ட வெளியே வீசி ஏறி இருந்து டாக்டர்லாம் வரமாட்டாங்க நீ தான் எனக்காக உன் லிவர அறுத்து போற அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுக்கு கைகாலாம் நடுங்குது என்னால கண்டிப்பா இதை முடியாது என் உடம்பு குத்தி கிழிச்சு என் லிவர் நானே எப்படி அறுத்து தருவேன் அப்படின்னு ஹீரோ அடம்பிடிக்கிறான் உடனே அந்த குரல் சொல்லுது நீ என்னதான் இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும் பணம்லன்னா நீயும் நானும் இங்கேயும் சாக வேண்டிதான் என்னாலே உருவம் எடுத்து வர முடியாது ஒன்னாலேயே இந்த இடத்துல தப்பிக்க முடியாது நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நான் சொன்ன விஷயத்த பண்ணு அப்படின்னு அது இவனை ரொம்ப போர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ எதுக்காக இவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்றத பிளாஷ்பேக் ஒரு வாட்டி நினைச்சு பாக்குறான் இந்த ஹீரோவும் லேசு பட்டவன் இல்ல இவ ஒரு ஆள் கடத்துறவன் அதுவும் சாதாரணமா கிடையாது பொண்ணுங்களை கடத்தி அவங்களோட கல்லீரல பிளாக் மார்க்கெட்ல வித்து பணம் சம்பாதிக்கிறவன் இது அந்த பொண்ணை தெரிஞ்சுக்கிட்டு இவன் விட்டு வேலைக்கு போயிட்டா அந்த தான் இவன் இப்படி சோகமா சுத்திக்கிட்டு இருக்கான் இவன் மத்தவங்களுக்கு பண்ண கெடுதல் இவனுக்கே நடக்கும்னு இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவனுக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்லாதனால அந்த கண்ணாடி துண்டை எடுத்து தன்னோட கல்லீரல பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரலை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறான் இது ரொம்ப வலிக்குமா அந்த அளவுக்கு வலிக்காதுல்ல அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த குரலும் சொல்லுது இது வலிக்காது நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா தான் செய்யும் அதுவும் சாதாரணமா வலிக்காது மரண வழி வலிக்கும் அப்படின்னு அதை சொல்ல ஹீரோ இன்னும் பயத்தோட தன்னோட உடம்ப குத்தி கிழிச்சு தன்னோட கல்லி திறந்து காட்டுறான் அந்த உருவமும் இவனோட பாதி கல்லீரல கடிச்சு எடுத்துட்டு போயிடு இரத்த வெள்ளத்துல ஹீரோ அங்கேயே மயங்கி விழுகிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பாக்குறான் இவனால எந்திரிச்சு நிக்க கூட முடியல அப்ப மெதுவா தவழ்ந்து தவழ்ந்து பாத்ரூமோட கதவு வரைக்கும் போறான் கதவு திறந்துதான் இருக்கு ஒரு கடவுளியே என் கல்லீரை உடுத்து காப்பாத்திருக்கேன் அப்ப நான் ஹீரோ தானே அப்படின்னு சாக போறப்ப இந்த ஹீரோ அந்த வித்தியாசமான குரலை பார்த்து கேக்குறான் உடனே அந்த குரலும் பதில் சொல்லுது நீ கண்டிப்பா ஹீரோ கிடையாது ஏன்னா ஹீரோவை எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பாங்க உன்னை யாருமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல நீயும் நானும் வாழ தகுதி இல்லாதவங்க நான் அப்புறமா மீட் பண்றேன் சொல்லிட்டு அந்த குரல் அதுக்கப்புறம் அங்கிருந்து மறைஞ்சு போயிருது அப்படியே ஹீரோ தவழ்ந்து தவழ்ந்து அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வரான் ரத்தம் கொட்ட கொட்ட கொஞ்ச நேரத்துல அப்படியே அன்கான்சியஸ் ஆகி அங்கேயே கொடூரமா இறந்து போயிடுறான் இதோட இந்த படத்தை ஒரு மாறி முடிச்சிடுறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன்